Narmada, Narmada. ஹாய் சார். சார், என்னோட ப்ராப்ளம் வந்து ஒரு 8 மந்த்ஸாகவே போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, என்னோட சித்தப்பா எங்கள் கூட தான் இருந்தார், திடீர்னு வந்து இறந்துட்டார். அவருக்கு எந்த ஒரு சீக்னஸ் எதுவும் இல்லை, லைக் திடீர்னு இறந்துட்டாங்க. ஆஃப்டர் தட் வந்து என்னாச்சுன்னா, ஒரு 5 மாதம் போல் மை மாம் வாஸ் டயக்னோஸ் டு பிரெஸ்ட் கேன்சர். ஸோ ஆஃப்டர் பிரெஸ்ட் கேன்சர் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஆப்ரேஷனுக்கு வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி நான் அனுப்பினேன். நான் தான் அதெல்லாம் செஞ்சேன். அண்ட் தென் கிமோதெரபியும் நானும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நான் தான் செஞ்சேன். பட் நவ் என்ன ஆச்சுன்னா, தே ஆல் இன்ஃபெக்டட் கொரோனா. என்னோட அம்மாவோட முக்கியமான ஸ்டேஜ், அதாவது இந்த 3வது கிமோதெரபி வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா அது அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட சிடி ஸ்கேன், அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் வந்து தெரியும் நமக்கு. இருக்காங்க ஆமாவா சார்? என்ன அது எப்படி சார் எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி வந்தற எல்லாத்தையும் கொண்டு போ, ரெடியா இருக்கு. ஓ மை காட். ஓகே, வாட்டர் கூப்பிடுங்க. எந்த கவர்மெண்ட் கூப்பிடுங்க? இல்ல இல்ல சார், அப்படி இல்ல சார். அது நம்ம போக வைக்கிறதுக்கு என்ன பண்ணனும்? டிவைன் ஃபை படிக்கணுமா? ஏன் மேடம் எல்லாமே ஓ மை காட் சொல்றாங்க? அது பழகிருச்சு சார், அவ்வளவுதான் சொல்ல முடியுது. அவங்க கூட வந்திரு போது மேடம், நீங்க வேற. ஓகே சார், அப்ப நம்ம கோட்ல கோச்சிக்குவாங்க. ஓகே சார், சோ நவ நாங்க என்ன சார், சோல் இன் தி ஹவுஸ் ஹட் கம் டு டேக் எவரிபடி அண்ட் கோ மேடம், வெரி வெரி ஆங்கிரி சோல். ஓ மை காட், சாரி சார். அண்ட் தென் என்ன சார் பண்றது? சார் ஃாதர் மேடம், ஃாதர் வந்து எங்க வீட்ல தான் சார் இருக்காங்க. இப்ப அவரும் வந்து இன்ஃபெக்டட் தான். அவருக்கு குலதெய்வம் இருக்கா மேடம்? குலதெய்வம் இருக்கு சார். என்ன மாதிரி குலதெய்வம்? முனியாண்டி சொல்றாங்க சார். பட் அதுலயே எங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குன்னா பாருங்க சார், ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து கோ, we are doubting about இதுதான் நம்ம குலதெய்வமா அப்படினு சொல்லிட்டு எங்ககுள்ளே ஒரு டவுட். அப்படியா? என்ன சார், ஓ உங்களுக்கு தெரிஞ்சாங்க கும்பிட ஆரம்பிச்சீங்களா குலதெய்வத்தை? என்னன்னா சார், அது வந்து எங்க வீட்லயே வச்சிருக்கோம். லைக் நார்மலா நம்ம ப்ரே பண்ற மாதிரி எங்க வீட்லயே வந்து வச்சிரு, தாத்தாவோட காலத்துல இருந்து எங்க வீட்டுலதான் இருக்காங்க. சோ நாங்க சார் அவங்கள தான் இப்போவே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். பட் நவ இது நார்மலா தான் நிக்குது. ஓகே சார், அந்த நிக்குது. இப்போ என்ன சார், 200 300 இயர்ஸ் ஓல்ட் மேடம். ஓ மை காட். ஓகே சார், வேற என்ன சார் பண்றது? ஓ மை காட். என்ன ஸ்டே பண்றது? நார்மலா ஆச்சு. ஓ மை குலதெய்வம், ஓ மை குலதெய்வம் சொல்ல வேண்டியதானே. ஓ மை காட். ஓகே சார், இப்போ என்ன சார் பண்றது? அவங்கள நம்ம அவங்க ஆங்கிரி ஆகாம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி. ஆமா, சாப்பாடு போடுங்க, ரெண்டு கிடா விட்டுங்க, பூஜை பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கீங்க மேடம். ஆனா இல்ல சார், எங்க வீட்ல அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு நாங்க அந்த மாதிரி செய்ததே இல்ல சார். நீங்க செய்யறீங்க, அது கேக்குத, அதான பிரச்சனை. நீங்க செய்யுங்க. ஓகே சார், ஒத்துக்குமா? ஓகே சார். ஓ நீங்க, ஓ நாங்களா சைவம் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா வீட்ல எல்லாம் கோழி திண்டுங்க தானே? அது திண்டுங்க. ஆனா அதுக்கு தான் சைவம் கொடுக்குறீங்க, அது ஒத்துக்குமா? ஓகே சொல்லுங்க மேடம், அது ஒத்துக்குமா? இருக்கேன். சரி, பே 7 எடுங்க. உங்க குலதெய்வம் மணி பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார், பண்ணுங்க.
ஓகே மேடம், எல்லாம் பண்ணிச்சு மேடம். சரியா? ஓகே சார். இனிமே இந்த குலதெய்வம் கிழந்து பேசுனீங்க, ஓகே சார். எல்லாம் விடுங்க மேடம், இதெல்லாம் ஆத்மா தான் மேடம், ஓகே சார். எல்லாம் ஆத்மா தான். சார் இப்போ நாங்க அந்த வீட்ல வச்சு நாங்க ப்ரே பண்றது வந்து அதை ரிமூவ் பண்ணணுமா எப்படி சார்? மேடம் இப்போ நாங்க ப்ரே பண்றோம்ல சார், நாங்க குலதெய்வம் சொல்லிட்டு ஒரு ஒரு போட்டோ வச்சு நாங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த அந்த ப்ரேயிங் வந்து நம்ம விடணுமா, அது அப்படியே நாங்க வீட்ல இருந்து ரிமூவ் பண்ணணுமா எப்படி சார்? அதான் உங்க இஷ்டம் மேடம், அப்ப சொன்னாங்க இந்து சங்கம் வந்துரும் எனக்கு தெரியுது. ஓகே சார், ஓகே சார். அதான் உங்க இஷ்டம், நீங்க கும்பிடுவீங்களோ கும்பிடுவோம் உங்க இஷ்டம் மேடம். ஆனா நான் சொன்னேன் இதான் நடந்துச்சு உங்க வீட்டுல, இஷ்டமோ தேங்க. ஓகே மேடம், சரியா? ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார்.